இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல்ல உள்ள அசெஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு செகண்ட் டாபிக் பார்க்க போறோம். செகண்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மினர்ஸ் ஆர் குவான்டிஃபையர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குவான்டிட்டியை ஸ்பெசிஃபை பண்றதுக்காக நவுனுக்கு முன்னால யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் வந்து டிட்டர்மினர்ஸ். ஃபர்ஸ்ட் நவுன்னா நமக்கு என்னன்னு தெரியும், இட்ஸ் அ நேமிங் வேர்டு. இட் கேன் பி எய்தர் சாக்லேட்ஸ் ஆர் எனி திங்ஸ். சாக்லேட், ஸோ இந்த சாக்லேட்டுக்கு முன்னால் எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குன்னா சம் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு பாக்ஸ்குள்ளே நிறைய சாக்லேட்ஸ் இருந்ததுன்னா அதில் சம்னு சொல்லுவோம். சம் சாக்லேட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த சம்முங்கிறது தான் வந்து டிட்டர்மினர்ஸ். சாக்லேட் எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் சாக்லேட் இருக்குது, ஸோ அதை வந்து ஒரு குவான்டிட்டியை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்து டிட்டர்மினர்ஸ். இந்த சம் மாதிரியே நிறைய குவான்டிஃபையர்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னு பார்க்கலாம். மச், மெனி, ஃபியூ, லிட்டில், இதெல்லாம் தான் வந்து குவான்டிஃபையர்ஸ். இப்போ குவான்டிஃபையர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னால் கவுண்டபிள் நவுன்னா என்ன, அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நவுனாக வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். நேமிங் வேர்ட்ஸ் தான் நவுன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் எடுத்துருக்கோம். ரைஸில் வந்து 1 kg, 1 kg ஆஃப் ரைஸை வந்து உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 1 kg ஆஃப் ரைஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ரைஸுங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அதே மாதிரி சால்ட், சால்ட்டை வந்து உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு அன்கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட்டு சீஸ், சீஸையும் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு அன்கவுண்டபிள் நவுன். சேம் அதே மாதிரி மில்க், மில்க்கையும் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு அன்கவுண்டபிள் நவுன். இப்போ வந்து கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேக்குன்னு வச்சுக்கோங்க. பேக் வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக இருந்தால் கூட எவ்வளோ பேக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன். அதே மாதிரி சாக்லேட்ஸ், சாக்லேட்ஸும் வந்து எவ்வளோ இருந்தாலும் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு கவுண்டபிள் நவுன். இந்த மாதிரி திங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் அதை வந்து கவுண்ட் பண்ண முடிய மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கவுண்டபிள் நவுன். ரைஸ், அப்புறம் அந்த சீஸ், சால்ட் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இப்போ அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், ரைட் சி ஃபார் கவுண்டபிள் அண்ட் யூ ஃபார் அன்கவுண்டபிள் இந்த கிவன் காலம். இந்த காலமில் நவுன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கவுண்டபிள் நவுனுக்கு சீன்னும் அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூன்னும் இதில் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரைஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ஸோ அன்கவுண்டபிள், அதனால் இதுக்கு யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செரீஸ், செரீஸை வந்து கவுண்ட் பண்ண முடியும், ஸோ இட் இஸ் கவுண்டபிள், அதனால் சீன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மில்க், மில்க்கை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, அதனால் அன்கவுண்டபிள், ஸோ யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கீஸ், குக்கீஸ் வந்து நிறைய இருந்தாலும் கவுண்ட் பண்ண முடியும், அதனால் சீனு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹனி, ஹனியை வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ஸோ இது வந்து அன்கவுண்டபிள் நவுன், ஸோ யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ஸோ இதுவும் வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன், ஸோ யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜூஸ், ஜூஸையும் வந்து கவுண்ட் பண்ண முடியாது, இது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன், ஸோ யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ், பாக்ஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியும், ஸோ இது வந்து கவுண்டபிள் நவுன், அதனால் சீன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாக்லேட், சாக்லேட்ஸ் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், அதனால் சீன் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோவா, கோவா வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், ஸோ இது வந்து கவுண்டபிள் நவுன், அதனால் சீன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர், சர்க்கிள் த டிட்டர்மினஸ் இந்த கிவன் சென்டென்சஸ். கீழே ஒரு 5 sentences கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள டிட்டர்மினஸை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தேர் இஸ் சம் வாட்டர் லெஃப்ட் இன் த பாண்ட். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் வாட்டர் தான் வந்து பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொஞ்சம் இதில் வாட்டருங்கிறது நவுன், நவுனில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுற வேர்ட் தான் வந்து டிட்டர்மினஸ். எவ்வளோ இருக்குது சம், ஸோ இந்த சம் தான் வந்து டிட்டர்மினஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சம்மை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க.
Next, second one. Dinesh has many books at home. Dinesh kitta நிறைய புக்ஸ் வந்து அவன் வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து புக்ஸ் வந்து நவுனு, தென் புக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு குறிப்பிடுற வேர்ட் அது மெனி. ஸோ அந்த மெனி தான் வந்து குவான்டிஃபையர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தேர் ஆர் சம் ஆரஞ்சஸ் இந்த பேஸ்கெட். பேஸ்கெட்டில் கொஞ்சம் ஆரஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சம் எதை டெனோட் பண்ணுதுன்னா சம். அந்த சம் தான் வந்து குவான்டிஃபையர். பக்கத்துலேயே வந்து நவுன் இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிஃபையருக்கு அடுத்தது வந்து நவுனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஹீ டசன்ட் ஹாவ் எனி ஷூஸ். அவங்ககிட்ட ஷூஸ் எதுவுமே இல்லை. இங்கே வந்து நவுன் பார்த்தீங்கன்னா ஷூஸ் அண்டு எனிங்கிறது தான் வந்து குவான்டிஃபையர். ஸோ எனியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், வி ஹேட் ஸோ மச் ஃபன். இதில் ஃபன்னுங்கிறது நவுன், நவுன்க்கு முன்னால் இருக்க மச்சுங்கிறது தான் வந்து குவான்டிஃபையர். ஸோ மச்சை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோமன் லெட்டர், யூஸ் சம் ஆர் எனி டு கம்ப்ளீட் த சென்டென்சஸ். இங்கே கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை சம் இல்லை எனி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சம் எங்கே வரும்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ், உறுதியான ஒரு சென்டென்ஸுக்கு வந்து இந்த சம் போடுவாங்க. அதுவே எனி எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுனாவோ, இல்லை அது வந்து ஒரு இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின் மார்க் போடுற ஒரு சென்டென்ஸாகவோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எனி வரும். ஃபஸ்ட் ஒன், வுட் யூ லைக் டு ஹாவ் டேஷ் பாஸ்தா. இந்த இடத்துல சம் வரும். நீங்கள் கொஞ்சம் பாஸ்தா சாப்பிட விரும்புகிறீங்களா? செகண்ட் ஒன், வி ஹாவன்ட் டேஷ் மீட் லெஃப்ட் எனி. இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், ஸோ இங்கே வந்து எனி வரும். தேர்ட் ஒன், மே ஐ ஹாவ் டேஷ் பட்டர் ப்ளீஸ் சம். இந்த நவுன் பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன். ஃபஸ்ட்டு ஒன்லேயே வந்து பாஸ்தாங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இதுக்கு இந்த மாதிரி வர ஸ்டேட்மெண்ட்கெல்லாம் வந்து சம் போடலாம். ஃபோர்த் ஒன், தெர் ஆரண்ட் டேஷ் குக்கீஸ் லெஃப்ட்டு. இங்கே வந்து எனி, இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் வந்து அங்கே வந்து எந்த குக்கீஸுமே இல்லை. இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் எப்படி சொல்லலாம்னா, அங்கே குக்கீஸ் இருக்குது, குக்கீஸ் இருக்கிறங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதுவே வந்து குக்கீஸ் இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபிஃப்த் ஒன், ஐ நீட் டேஷ் மணி டு பை பிரெட். இந்த இடத்துல சம் வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் மச் ஆர் மெனி. இங்கே வந்து கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மச் இல்லை மெனி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மச் எங்கே வரும், மெனி எங்கே வரும்னு பார்க்கலாம். மெனிங்கிறது வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னால் வரும். கவுண்டபிள் நவுன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் வர்றதான் வந்து மெனி. அதுவே அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது முன்னால் வர்றது வந்து மச். ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இருந்துச்சுன்னா அது முன்னால் மச் தான் போடுவீங்க. இப்போ வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், ஹவு டேஷ் பேக்ஸ் ஆர் லெஃப்ட். இதில் பேக்குங்கிற நவுனை கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன், அதனால் இது முன்னால் மெனி போடுவீங்க. செகண்ட் ஒன், ஐ ஹாவ் காட் டேஷ் புக்ஸ். புக்ஸே வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது முன்னாலேயும் மெனி போடுவீங்க, மெனி. தேர்ட் ஒன், ஐ டோன்ட் ஹாவ் டேஷ் டைம் டு க்ளீன் மை ரூம். இதில் டைமுங்கிறது வந்து கவுண்டபிள் நவுனா இல்லை அன்கவுண்டபிள் நவுனாங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தது. இந்த இடத்துல வந்து மச் வரும். I don't have much time to clean my room. Next, fourth one. There isn't dash coffee left in the kettle. இதில் காஃபிங்கிறது வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இங்கே என்ன போடுவோம், மச் போடுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஜான் ஹேஸ் டேஷ் டாய்ஸ் அட் ஹோம். இந்த டாய்ஸுங்கிறது வந்து கவுண்டபிள் நவுன். ஸோ இங்கே வந்து மெனி, ஜான் ஹேஸ் மெனி டாய்ஸ் அட் ஹோம். இப்படி தான் வந்து மச் அண்ட் மெனியை வந்து சென்டென்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், யூஸ் ஏ லிட்டில் அண்ட் எஃப் யூ டு கம்ப்ளீட் த கிவன் சென்டென்சஸ். இங்கே கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஏ லிட்டில் அண்ட் எஃப் யூ இதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே, அ லிட்டில் இது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும்,
and a few இது வந்து countable nouns க்கு வந்து யூஸ் பண்ணனும்னு கொடுத்திருக்காங்க சோ இத வச்சு நாம வந்து இந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் தேர் ஆர் டாஸ் கேர்ள்ஸ் இன் மை கிளாஸ் இதுல வந்து கேர்ள்ஸ்ங்கிறது வந்து countable noun சோ countable noun வந்துச்சுன்னா a few னு ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க சோ இங்க வந்து a few அப்படினு ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஐ வாண்ட் டேஸ் சீஸ் இங்கே வந்து சீஸுங்கிறது வந்து அன்கவுண்டபிள் நவுன் ஸோ அன்கவுண்டபிள் நவுன்னா ஏ லிட்டில் ஏ லிட்டில் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால இங்கே வந்து ஏ லிட்டில்னு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வி நீட் டேஸ் மோர் சேர்ஸ் இங்கே சேர்ஸுங்கிறது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன் கவுண்டபிள் நவுன்னா எஃப் யூ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் தேர் இஸ் டேஸ் காஃபி லெஃப்ட் இன் த ஜார் இதில் காஃபிங்கிற நவுன் வந்து அன்கவுண்டபிள் நவுன் காஃபியை வந்து கவுண்ட் பண்ண முடியாது ஸோ இது முன்னால் ஏ லிட்டில் வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் தேர் ஆர் டேஸ் எக்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ் இதில் எக்ஸுங்கிற நவுன் பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன் எக்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடியும் ஸோ இது கவுண்டபிள் நவுன் கவுண்டபிள் நவுன் வந்துச்சுன்னா என்ன போடணும் எஃப்யூ போடணும் ஸோ இந்த இடத்துல எஃப்யூ அதை வந்து எழுதிக்கோங்க இந்த டாபிக் இதோடு முடிஞ்சிச்சு ஒர்க் புக் சேனலோட பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் வைஸ் ஆஃப் விஸ் அண்ட் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது அண்ட் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூலுக்கான ஆன்சர்ஸும் இருக்குது உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்